வணக்கம். ராமநாதபுரத்தில் உதயகுமார் டீம் பண்ணுற அலும்பு இருக்குல்ல, அது பெரிய அலும்பு. ஓபிஎஸ் வெற்றி பெற்றுவார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால் இப்போ என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், அவர் எப்படியாவது தோக்கடிக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணலாம் அப்படின்னா மக்களை குழப்பணும். மக்களை குழப்பி விட்டோம்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் யோசித்து போஸ்டர்லாம் அடித்து விட்றாரு. முதல் வந்து ஒரு ஓபிஎஸ் விவசாய சின்னம் அப்படின்னு சொல்லி வந்தார். அவர் நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டு நாம் போய் மக்களை போய் சந்திக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டார். இப்போ என்ன செஞ்சார், உதயகுமார் செட்டப்பில் எல்லாருமே போய் அங்கே போய் எல்லாமே நாமினேஷன்லாம் பண்ணிட்டாங்க. வேட்புமனு தாக்கல் பண்ணவங்கலாம் எல்லாம் எங்கே போனாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதே தெரியல. இந்த மாதிரி சமயத்தில் இப்போது அவங்க பேரெல்லாம் போட்டு ஓபிஎஸ் திராட்சை சின்னத்தில் ஓட்டு போடுங்க, ஓபிஎஸ்க்கு வாலி சின்னத்தில் ஓட்டு போடுங்க, ஓபிஎஸ்க்கு விவசாயிகள் கரும்பு விவசாயி சின்னத்தில் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஓபிஎஸ்க்கும் வாலி சின்னம் ஒன்று இருக்குது. எல்லா சின்னத்தையும் வந்து ஒரே இடத்துல போஸ்ட் ஓட்டுறாங்க. ஒரே போஸ்ட் ஓட்டுறவர் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு அஞ்சு போஸ்டரை வந்து அவர் பாட்டுக்கு ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறாரு. இது வந்து என்ன, மக்களை குழப்புறதுக்கு. உண்மையான ஓபிஎஸ் மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் பலாப்பழ சின்னத்தில் நிற்கிறாருங்கிறோட தெரியாமல் போயிடுமா? மக்களுக்கு தெரியாதா? இது இவங்கெல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ராமநாதபுரத்துக்குள்ளே கிராமம் கிராமமாக பார்த்திங்கன்னா பலாப்பழ சின்னத்தை ரீச் பண்ணிட்டாங்க. இப்போ போய் இவங்க குழப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ ஓ பன்னீர்செல்வம்னா அவங்க ஓ பன்னீர்செல்வம்னு போட்டு வேண்டியதுன்னு. ஓபிஎஸ்ஸை வந்து முதலமைச்சராக இருந்தார், அதனால் அதிமுகவில் இருந்தார், அதனால் அவருக்கு வந்து ஓபிஎஸ் அப்படின்னு கொடுத்தா இங்கே இருக்கிற ஓ பன்னீர்செல்வம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஓபிஎஸ்னு போட்டு நிற்கிறாங்க. எல்லாருமே ஓபிஎஸ்ன்னு போடுறாங்க. ஓபிஎஸ்க்கு நீங்கள் திராட்சை சின்னத்தில் வாக்களிங்கள், ஓபிஎஸ்க்கு வாலி சின்னத்தில் வாக்களிங்கள், ஓபிஎஸ்க்கு கரும்பு விவசாய சின்னத்தில் வாக்களிங்கள்னு போஸ்ட் அடித்து ஓட்டினா மக்கள் குழம்பிடுவாங்க. மக்கள் குழம்பி போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொண்டு போய் அவங்க எதுலையாவது ஓட்டை போட்டுருவாங்க. ஓபிஎஸ்க்கு ஓட்டு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உதயகுமாரனுக்கோ இவங்கெல்லாம் பண்ணுற இந்த கேலி கூத்துக்கில் இது பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது. இவங்களுடைய அரசியல் தன்மை ரொம்ப கேவலமான ஒரு அரசியலாக தான் பார்க்கப்படுது அந்த ஊர் மக்கள்னால, ராமநாதபுரம் மக்கள்னால. இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்தை வந்து எப்படி தான் ஏற்றுக்கிறது? இவங்கெல்லாம் அதிமுகக்காரங்க, ஜெயலலிதாட்ட பாடம் படித்தவங்க அப்படின்லாம் ஏற்றுக்க முடியுமா? இந்த மாதிரி கேவலத்தை யாருமே செய்ய மாட்டாங்க, எந்த கட்சியுமே செய்யாது. அவ்வளோ கேவலமாக வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க ஏடிஎம்கேல, அதுவும் உதயகுமார் அன்கோ வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. எடப்பாடி டீம் வந்து இவ்வளோ கேவலமான ஒரு டீமா, இவ்வளோ பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது, நேற்று பாஜகவினர் பண்ண ஒரு அராஜகம் அப்படின்னு ஒத்துக்கலாம். திருப்பூர் ஆரப்பாளையத்தில் வந்து ஒரு கடைக்கு போகிறாங்க, ஓட்டு கேட்குறாங்க. ஓட்டு கேட்கும்போது அந்த கடையில் வேலை செய்கிற பொண்ணு வந்து ஜிஎஸ்டினால் பாதிக்கப்படுறோம், அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி செல்லும்போது ஜிஎஸ்டியை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப வயசான ஆள், ஓட்டு கேட்க போகிறாரு, பாஜகவில் வந்து இருந்திருக்கலாம். பாஜக ஏற்கனவே வந்து ரவுடிகளை சேர்த்து வச்சுருக்காங்கன்னு திமுக மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு சொல்லுது. ஆனால் அங்கே போகிறவங்களுக்கு ஜிஎஸ்டியை பற்றி என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இல்லை அவங்க மாற்றுக்கட்சியை சேர்ந்தவங்களாம் இருக்கலாம், நீங்கள் அவங்கள்ட்ட ஓட்டு கேட்குறது தப்பு கிடையாது. ஜிஎஸ்டியை பற்றி அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா நான் படிக்காதம்மா, ஜிஎஸ்டி பற்றிலாம் எனக்கு தெரியாது, எங்கள் தலைவர் சொல்வாருமா, நம்ம அதை பற்றி பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். அது ஜிஎஸ்டியை பற்றி கேட்டதுக்கு தெரியலேன்னு ஒரு வார்த்தையில் பதில் சொல்லிட்டு போகாமல் அந்த லேடிஸை போய் அடித்து அதிலையும் கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டி அந்த பொண்ணு அதையும் இல்லாமல் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்குது. வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்குது. அவங்க வீட்டுக்காரோ அவங்க சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தர் அவர் அடிக்க போக அங்கே அப்படியே கும்பலாக இருந்த பாஜகவினர் எல்லாம் வந்து அவங்கள வந்து பிடிச்சி தள்ளி விட்டு அவரும் கைலிகளெல்லாம் வந்து என்னடா இது கொடுமையாக இருக்குது, பாஜக வந்து தீவிரவாத கும்பல் மாதிரி செயல்படுது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை திருப்பூரில் ஆரப்பாளையத்து பகுதியில் செஞ்சு விட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி செய்யக்கூடாதுல்ல. ஒன்று அவங்க வேறு கட்சிக்காரங்களாக இருப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்க என்ன பண்ணுறீங்க எல்லாமே இப்போ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அப்போ நீங்கள் உஷாராக தானே இருக்கணும். உங்களை கேள்வி கேட்குறாங்க, உங்களை டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா நீங்கள் ஓட்டு கேட்க போகிறீங்க, ஓட்டு கேட்குற இடத்துல 1008 கேள்வியை கேட்பாங்க, அதுக்குன்னு அடித்தடியில் இறங்கிடுவீங்களா, அடித்தடி அரசியல கையில் எடுத்துருவீங்களா? இப்போ பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா வட மாநிலம் போல் இந்த பாருங்கள் ஆரம்பிச்சிட்டாங்கல்ல ரெவடிசத்தை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இந்த வேலையெல்லாம் அண்ணாமலை செஞ்சிருவாரா? அண்ணாமலை வந்து தட்டி கேட்கணும், அண்ணாமலை இது போல் நிறைய ஆட்களை எல்லாம் கட்சியை விட்டே நிப்பாட்டணும். இப்போ கண்டிப்பாக வந்து இதை கையில் எடுத்துருவாங்க, மற்ற கட்சிக்காரங்க எல்லாமே கையில் எடுத்து கண்டிப்பாக. இப்போ தான் வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்குது. இந்த வைரல் வந்து எங்கே கொண்டு போய் முடியும்னு தெரியல. அவங்க மேலே நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, கண்டிப்பாக செய்வாங்க. இந்த பிரச்சனையை பெருசாக பூதாகரமாக ஆக்கி பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாஜக நல்ல நிலைமையில் போயிட்டுருக்கும்போது இந்த மாதிரி சீரியஸ் சம்பவங்களை அங்கங்கே பாஜக தொண்டர்கள் ஏற்படுத்தி கொடுத்து அண்ணாமலைக்கு மேலும் மன நெருக்கடியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் பாஜக மேலிடம் வந்து அதிருப்தியாக இருக்குது. பார்க்கலாம், அண்ணாமலை இது போல் நபர்களை என்கரேஜ் பண்ணாமல் கட்சியை விட்டு உடனே நிப்பாட்டணும். இவரே வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாத்தையும் ஏற்றி உட்கார வைக்கணும், பாஜக காரனே உட்கார வைக்கணும். அப்போ தான் அண்ணாமலை மேலே மதிப்பு ஏறும் அப்படின்னு சொல்லி
திருப்பூர் பாஜகவினர் தெரிவிக்கிறாங்க, பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.